GT Holidays, South India's number one travel brand. மயில்சாமி சார் மறுபடியும் வந்தா அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்களா? ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன அவசரம்? கேட்பீங்க மாமான்னு அவன் வாய் நிறைய கூப்பிடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். மயில்சாமி சார், ரெண்டு பேருமே இப்போ நம்ம கூட இல்லை. ரெண்டு பேருமே இப்படி பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லாமல் கொல்லாமல் கிளம்புவாங்கன்னு தெரியல. மூச்சு இறக்கிது, அப்படி அசந்து தூங்கணும் போல தோணுது. அதனால் வீட்டில் போய் படுத்து தூங்கிறேன். சிவனுக்கு தொண்டாற்றணும்னு சொல்லி சிவனே கதின்னு இருந்த திருவண்ணாமலையே கதின்னு கடந்தவர் அவர் சிவன்கிட்டே போய் சேர்ந்துருந்தார் சிவராத்திரி அன்னைக்கு. இப்போ மயில்சாமி சார் மறுபடியும் வந்தால் அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்களா? ஏன்டா அவசரப்பட்டேன்? உனக்கு என்ன அவசரம் தான் கேட்பேன். பர்சனலாக மயில்சாமி சாரோட இருக்க பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். அந்த குணம் இருக்குது பாருங்கள் சார், ரொம்ப தெரிஞ்சவங்க நம்மளுக்கு கூட அந்த குணம் வருமானு சொல்ல முடியாதுங்க. அது இந்த அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன், இவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன், பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், செயல் வடத்தில் பண்ண முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் செயல் வடத்தில் காட்டினவர் மயில்சாமி. அந்த குணம் தான் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தது. கண்டிப்பாக அவர் ஆன்மா வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு போய் இறைவன் நிழலில் இழப்பாருணும்னு கேட்டுக்கிறேன். மயில்சாமி சார், விவேக் சார், ரெண்டு பேருமே இப்போ நம்ம கூட இல்லை. சினிமாலையும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, சமூக உணர்வு அதிகமாக இருக்க ரெண்டு பேரும் அவங்க இழப்பு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? ரெண்டு பேருமே ரொம்ப இது சார், அவ்வளோ சமூக பார்வை உள்ளவங்க. ரெண்டு பேருமே இப்படி பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லாமல் கொல்லாமல் கிளம்புவாங்கன்னு தெரியல. அவ்வளோ மனசுக்கு வேதனை. இன்னும் நான் அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு என்னால் தாங்க முடியல. அந்த பெயின் இருக்குது பாருங்க, அது நம்மளுக்கு தான் தெரியும். எனக்கு எத்தனை பேர் உறவுக்காரங்க இறந்துருக்கா, நான் அழுததே கிடையாது, எனக்கு அழுகே வராது. ஆனால் சினிமாக்காரங்க யார் இறந்தாலும் முத ஆளாக நான் போய் நிற்பேன். அதை விட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை அதை விட்டுவே கூடாது, கொடுக்கக்கூடாது. அவங்க வீட்டு கல்யாணம் கல்யாணம் கூடலாம் தவிர்த்துருக்கு. ஆனால் இறப்பு, அந்த இறப்பை இழந்து வாடும் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் இல்லை? ஒரு கையை பிடிச்சா கூட அதில் ஒரு தைரியம் கொடுக்குற மனப்பக்கம் வரணும் இல்லை? அது நான் செஞ்சிட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது விவேக் தான். விவேக் இறந்த போதும் அது தான் பண்ணேன். இப்போ மயில்சாமி இறந்தார், அது தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே இந்த விஷயத்தை அவர் இந்த வார்த்தையை கேட்டால் மயில்சாமி சார் ஞாபகம் வரும்னா எதை சொல்லுவீங்க? மாமான்னு அவன் வாய் நிறைய கூப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அது யாரையாக இருந்தாலும் உறவு முறையோடு கூப்பிடுவார். அவர் வந்து சாருங்கிற வார்த்தை அவர்கிட்டருந்து வர்றது ரொம்ப ரேர். யாராக இருந்தாலும் மாமா எப்படி இருக்கு, மாமா மச்சான் எப்படி இருக்க, மச்சான் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். மாப்பிள்ள அப்படின்வான். பெரியவங்களாக இருந்தால் அண்ணே அப்படின்னுவான். சின்னவங்களாக இருந்தால் தம்பியே அப்படின்னு கூப்பிடுவான். இந்த மாதிரி உறவு முறை வச்சு கூப்பிட்றதுங்கிறது அவருக்கு கை வந்த கலை. நம்மளும் அவரை வந்து என்னடா இப்படி கூப்பிட்றானே நினைக்க மாட்டோம். நம்மளும் அந்த உறவு முறைக்கு இணக்காக இருக்கிற மாதிரி மாற்றுறது அவனுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மயில்சாமி சாரே இந்த குணம்னா யார்கிட்டையும் பார்த்தது இல்லைன்னா எதை சொல்லுவீங்க? தாராள குணம். அந்த ஒரு எடுத்து அள்ளி கொடுக்கறது வந்து அவர் அவரே சொல்லுவார். எம்ஜிஆர்கிட்டேருந்து எனக்கு வந்தது. நாடக கம்பெனியில் இருக்கும்போதே எம்ஜிஆர் அவர்கள் கையில் என்ன கிடைக்குதோ 25 ரூபா கிடைச்சா கூட அந்த 25 ரூபாவில் பங்கு போட்டு அடுத்த நாடக கலைஞர்களை ஊக்குவிக்க தான் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு மனப்பக்கம் உள்ளவர் புரட்சி தலைவர் அவர்கள். அவர்கிட்டேருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். நம்ம என்ன கொண்டு போகிற பைசங்களெல்லாம் வளர்த்தியாச்சு. இனிமேல் அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டோம். இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, அது போதுமே. போகிறதுக்கு வர்றதுக்கு அண்ணாமலையாக இருக்கோ, இல்லை போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு கார் இருக்குது, போதும். அது தாண்டி எனக்கு நம் ஒன்றும் இல்லை மாமா, இது போதும், இதுவே திருப்தியாக இருக்குது. இப்படி சொல்கிற குணம் யாருக்குமே வராது. அந்த மாதிரி குணம் உள்ளவர் மயில்சாமி. நீங்கள் கடைசியாக மயில்சாமி சார்கிட்ட பேசின ஒரு தருணம் சார்? ஒரு 7-8-10 நாளைக்கு முன்னாடி மயில்சாமியை சந்திக்கும்போது, என்னப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அவனு. ஆமாப்பா, கொஞ்சம் பாடியில் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் சரி பண்ண. அடிக்கொரு தடவை மூச்சு இறக்கிது, அப்படி அசந்து தூங்கணும் போல தோணுது.
அதனால் வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறேன். பிள்ளைகள்லாம் எல்லாம் வளர்ந்துருச்சுங்கள, அதனால் அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் பாப்போம், ஏ ஓடுற வரைக்கும் ஓடட்டும், என்ன சொல்கிற மாமா. அப்புறம் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து இது பண்ணோம். எனக்கு வந்து தயவுசெய்து நீ வைக்கிற வெத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும், அப்படியே புளியோதரையும் செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு கேட்டவன் தான் நான். சரி, இந்த வாரம் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு அவனுக்கு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கொடுப்பேன் இல்லை. உங்களோட திரைப்பயணத்தில் மயில்சாமி சார் எந்த அளவுக்கு முக்கியமானவர்? என்னுடைய திரைப்பயணத்தில் அவர் வந்து நான் நடிக்கிறது அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கோஸ்டாருங்கிற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். பட் வந்து திரைப்பயணத்தில் முக்கியன்னா அவ்வளோ ஒரு பெரிய முக்கியம்லாம் கிடையாது. அண்ட் பட் கோஸ்டாராக இருக்கும்போது நம்மளும் ஒரு நடிகை அவரும் ஒரு நடிகைங்கிற போது வெளியூர்லாம் போயிட்டா அவருக்கு ரொம்ப பிடித்தது நான்வெஜ் உணவு வகைகள். அதை வாங்கிட்டு வந்து யார் யார் நான்வெஜ் பிரியமாக கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுப்பான். நான் வெஜிடேரியன், அதனால் என்ன செய்வான், எது ஊர்லேயே அந்த ஊரில் பெஸ்ட்டு வெஜிடேரியன் ஹோட்டலேருந்து சாப்பிட வாங்கிட்டு வரும். சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து, மாமா அப்படி அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேப்பா, யாருக்கான கொடுத்துரு நீ அப்படின்னா, இல்லை மாமா ஏற்று மாமா அப்புறம் பார்த்துக்கலாம், ஏற்று ஏற்று அப்படின்ட்டு போயிடுவான். இந்த மாதிரி அண்ணம் அன்னதாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மயில்சாமி தான். மயில்சாமி சார் தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார், சக நடிகர்களுக்கு தன்னை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி அவங்க பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப நெகிழ வச்ச ஒரு இன்சிடென்ட்னா என்னென்னு சொல்லுங்கள் சார். சார், எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொடியூசர் 100,000 ரூபா பணம் கொடுக்குறாரு. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், 100,000 வந்து கேஷாக வந்தோன்னா அந்த 100,000 வீட்டுக்கு எப்படி கடத்தணும் தான் பார்ப்போம். கடைசியில் அவங்க வீட்டுக்கு கொண்டு போனது 2,000 என்னமோ தான், அதுவும் அந்த ட்ரெயின் ஃப்ளைட்டில் போகும்போது ஏதாவது செலவு இருக்குமே, யாருக்கான கொடுக்கணுமே தான் எடுத்துகிட்டு போனார். அந்த அளவுக்கு பாக்கி உள்ள அத்தனை பணத்தையும் அங்கேயே பிரித்து, இத்தை யார் யாருக்கு சாப்பாடு வேணும், யார் யாருக்கு இது வேணும், குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் யாருக்கு கட்டலை, யாருக்கு என்ன வேணும், மருத்துவ உதவி என்ன இருக்குது, வீட்டில் பெரியவங்களாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கேடு, ஏதான் டாக்டர்கிட்ட சொல்லணுமா, நீ இருக்கிற பெஸ்ட்டு டாக்டர் இந்த வேர்ல்டெல்லாம் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எல்லாரையும் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த டாக்டர்கிட்ட அதாவது பேர் சொல்லி கூப்பிடுவார், சேகர் சார் எனக்கு அவர் சின்ன ஹெல்ப்பு, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நல்ல நடிகர், அவருடைய வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் முடக்கு வந்துருச்சு போல இருக்குது, கை கால்லாம் இழுத்த மாதிரி இருக்கார், ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் யாரான்னு சொல்லி அவரை வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்கணும், இங்கேருந்து கோயில் வரைக்கும் நடந்தாலே போதும், அந்த அளவுக்கு நீங்கள் தேத்தி கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு அனுப்புங்க சார், நான் முதல்ல பார்த்துக்கிறேன், நானே என் பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க தான் அவங்க, அவரை சுற்றி அதிகம் பேர் இருந்தாங்க, அதுதான் உண்மை. மயில்சாமி சார் எம்ஜிஆர் அவங்க மாதிரி சுனாமி டைமில் விவேக் ஓபராய் தேவனாம்பட்டினம்ல குடிசை கட்டி தராங்கன்னு தெரிஞ்சதும் மயில்சாமி வந்து அங்கே போயிட்டு எம்ஜிஆர் டாலரை வந்து விவேக் ஓபராய்னு விவேக் சார் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க நிஜ வாழ்க்கையில் மக்களுக்கு தெரியாமல் அவங்க செஞ்ச உதவியை பற்றி சொல்லுங்கள் சார். மயில்சாமி வந்து இந்த சுனாமி நேரத்தில் விவேக் ஓபராய்கிட்ட போயிட்டு அந்த செயினை போட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் அதை தாண்டி அந்த ஏ சுனாமி நேரத்தில், சுனாமி நேரத்தில் இங்கே கடலூர் போகிற வழியில் எத்தனை கிராமத்துக்கு எத்தனை மனிதர்களுக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. எப்போ இது புயல் வந்தாலும் சரி, எது இடி வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு ஏதான் நம்மளால் பண்ணணும், என்னம்மா அவன் கொண்டு வந்திருக்கோம், என்ன கொண்டு போகிறோம், அதனால் எல்லாத்தையும் நம்ம செய்வோம் அப்படின்னு கடைசி காசு இருக்கிற வரைக்கும் செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம் மயில்சாமிக்கு உண்டு. அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு தான், இங்கே இல்லைங்க, சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அவுடோர் வந்தார்னா அவர் செலவு பண்ணுற மாதிரி யாரும் செலவு பண்ண, சாப்பாடாக வாங்கி குமிச்சிருவார் ஒவ்வொரு ரூம்லேயும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், அதை கொடை வள்ளல்னு எம்ஜிஆருக்கு பேர், அதுக்கு பிறகு ஒரு கொடை வள்ளல்னா இவனை தான் சொல்லணும். அந்த மாதிரி அன்னதானம் போட்டே கையெல்லாம் சிவந்து போனவர் மயில்சாமி அவர்கள். உண்மையிலே வந்து அவர் அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. மயில்சாமி சாரோட உங்கள் முதல் சந்திப்பு பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக மயில்சாமிங்கிறவர் வந்து நடிகனாகவே ஆகலை, முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தார், வாசு சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அதுக்கு பிறகு தான் அவருடைய அந்த ஷூட்டிங் நேரத்தில் அவர் பண்ணுற காமெடி கிமெடியெல்லாம் வச்சு, இந்த மிமிக்ரிலாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து எல்லாரும் வந்து தங்கள் படத்தில் கேஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சத்யராஜ் சார், சரத்குமார் சார், இந்த மாதிரி
நிறையா பேர் அவரை கேஸ் பண்ணாங்க. என்னுடைய படங்கள் எல்லா படத்துலேயும் முக்காவாசி அவர் இருப்பார். என்னென்னா ஒரு நடிகனாகி அதில் ஒரு சிறந்த ஆகி மிமிக்ரியில் மட்டுமே உலக நாடுகள் மொத்த இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். அந்த மாதிரி திறமைசாலி அவர். பாஸ்போர்ட்டே இந்த தண்டி இருக்கும். அப்படி ஒரு ஆள் கண்டிப்பாக இழப்புங்கிறது வேற, ஆனால் இப்படி வந்து ஒரு 57 வயசில் சடனாக சாகிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பயங்கர கொடூரமான செயல். சிவனுக்கு தொண்டாற்றணும்னு சொல்லி சிவனே கதின்னு இருந்த திருவண்ணாமலையே கதின்னு கடந்தவர் அவர். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது மொதல் தீபம் ஏற்றுறவர் இவர் தான். அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் சிவனையே சிவன்கிட்டையே போய் சேர்ந்துருந்தார் சிவராத்திரி அன்னைக்கு. அதுதான் முக்கியம். மயில்சாமி சாரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்தி பற்றி சொல்லுங்கள். பக்தி பற்றி சொல்லணும்னா, கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் வந்து அத்தனை கோயிலும் முதல் மரியாதை அவருக்கு செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயில்லையும் அவர் போய் வந்து தெய்வத்தை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஒவ்வொரு அர்ச்சகரை பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அழகான பழக்கம் அவருக்கு. நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம், வெளியே வந்துடுவோம், அங்கே யார் வேலை பார்க்குறாங்க ஒன்றும் தெரியாது. அங்கே இருந்து எல்லார் பேரையும் தெரிஞ்சுக்கிட்டு, அங்கே ஒர்க்கர்ஸ் பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து காசு கொடுத்து அது போய் சாப்பிடுங்க. தீபாவளிக்குனா சட்டை வேஷ்டியெல்லாம் எடுத்து கொடுப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் அன்னதானம் கொடுத்து போவார். அன்னதானம் கொடுத்து போ, சாமி ஏதான் குறையுதா, இது வந்து இன்றைக்கி யார் வந்து கைங்கரியம்னு கேட்பார். கைங்கரியம் செஞ்ச வீட்டுக்கு போய் உங்களால் இத்தனை பேர் வயிறார சாப்பிட்டாங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்லலாமா சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு குணம் பெற்றவர் மயில்சாமி. தேங்க்யூ. GT Holidays, South India's number one travel brand. விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருச்சி, உலகின் தலைசிறந்த கல்லூரிகளில் பயில்வதற்கான பிரத்யேக பயிற்சி முறை மற்றும் பாடத்திட்டங்கள்.